இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படி பார்க்கும்போது, தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு முன்னணி நடிகையாக வளர்ந்து வர நடிகர் ஒருத்தவங்க இருக்கக்கூடியவங்க தான் ஆனந்தி. இவங்க தமிழில் 2014 வெளிவந்த பொறியாளன் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து 2014 வெளிவந்த கயல் அப்படிங்கிற படத்தை நடித்தது மூலியமாக தான் இவங்களுக்கு கயல் ஆனந்தி அப்படிங்கிற பேர் வந்திருக்குது. இந்த கயல் படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வசீலமத்தின் நல்ல வரவேற்பு கட்சி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருஷால நயன்தாரா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, சண்டி வீரன், விசாரணை, பரியரும் பெருமாள்னு சொல்லி பல சூப்பர் ஹிட் படங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு இணை இயக்குனர் இருக்கக்கூடிய சாக்லேட்டிஸ் அப்படிங்கிற கூட கயல் ஆனந்திக்கு திரும்ப நடந்துச்சு. இந்த சாக்லேட்டிஸ் அப்படிங்கிறவர் மூடர் குடும்பம் படத்தோட இயக்குனர் நவீன் அவரோட மைத்துனர். இவர் அலாவுதீன், அற்புத கேமரா, அக்னி சிறைகள் இது மாதிரி படங்களில் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சாக்லேட்டிஸும் கயல் ஆனந்தியும் கிட்டத்தட்ட 4 வருஷம் லவ் பண்ணி ரெண்டு வீட்டார் சமூகத்தோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காதலை ஏற்றுக்கிட்ட பெற்றவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முழு மனசோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகளில் கயல் ஆனந்தி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேட்டிகளில் அவங்க பேசும்போது, திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சினிமாவிலேருந்து விலக மாட்டேன், தொடர்ந்து நடிப்பேன், என் கைவசம் 4 படங்கள் இருக்குது, அந்த 4 படங்கள்லையும் முதல் நடித்து கொடுப்பேன், அதுக்கப்புறம் புதிய படங்களை கமிட் ஆகிறத பற்றி அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கல்யாணம் ஆகி இப்போ கயல் ஆனந்தி அவங்க 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்களாம். இந்த ஒரு செய்தி இப்போ பல பேருக்கு தெரியாது. 7 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ தெரிய வந்திருக்குது. இவங்களுக்கு அடுத்த மாதம் வளையாப்பு நடத்துறதுக்கு பெற்றவங்க முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதை வந்து கொஞ்சம் கிராண்டாக நடத்தி மீடியாலாம் கொண்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இந்த ஒரு செய்தியை கல்விப்படுறதுக்கு அப்புறமா இப்போ நிறைய பேர் கயல் ஆனந்திக்கும் அவங்களோட கணவர் சாக்லேட்டிஸுக்கும் இப்போ அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாருக்கூடிய நயன்தாரா அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ தனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், இதுதான் வந்து அந்த நிச்சயதார்த்த மோதிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாவை பற்றி சில விஷயங்களை பேசி கண்ணீர் விட்டுருக்காங்க. தன்னோட அப்பா ஏர்ஃபோர்ஸில் அதிகாரியாக இருந்தவர், அதனால் அவர் எப்போவுமே தான் ஒரு ஹீரோவாக பார்த்துருந்ததாகவும், கடந்த 12-13 வருஷங்களாக அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும், இப்போ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சோகமாக தெரிவிச்சிருக்காங்க. என் கையில் டைம் மிஷின் கிடச்சதுன்னா என் அப்பாவை ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே அவரோட உடல் பிரச்சனை சரி செஞ்சு அவரை இயல்பு நிலைக்கு திரும்ப கொண்டு வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் உருக்கமாக பேசியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இப்போ பல பேர் நயன்தாரா அவங்களோட நிச்சயத்தை பற்றி சொன்னதுக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை அவங்க அப்பாவோட இப்படிப்பட்ட ஒரு பக்கத்தை பற்றி சொல்லி இப்போ நம்மளாம் வருத்தம்னு செஞ்சுருக்காங்களே அதுக்கு வருத்தப்படுறதா அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை இப்போ ரொம்ப ஆதங்கமாக தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.